வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் இது தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருந்து ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ இப்போ வந்திருக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கிங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவுசஸுமே இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஃபீஸே கிடைக்கும் gady முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ப்யூர்லி பர்மனென்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு இப்போ டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் லெட்டர்ன அப்ளிகேஷன்லிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எந்தலையுமே சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துக்கங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்காங்க ரிஃபைனரீஸ் அண்ட் பைப்லைன்ஸ் வந்து ரெக்யூப்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ் டிவிஷனில் இருக்க போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் பேசிக் போய் இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பைப்லைன்ஸ் டிவிஷன்ஸில் கொடுத்துருக்க வேக்கன்சிஸ்க்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் ஒரு சில போஸ்டிங்ஸ் மட்டும் பார்த்திங்கனா போஸ்ட் கோட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த போஸ்ட் கொடுக்க மட்டும் இருபத்தி மூணாயிரம் எழுபத்தி வரைக்கும்னு வரைக்கும் சொல்லி உங்களுக்கு சேலரி வந்து வேறே ஆகுது லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கு போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லையும் உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனாலிசிஸ்ட் கேட்டகிரிலையும் போஸ்ட்டிங்ஸ் இருக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டில் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லையும் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைனரிஸ் டிவிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரிஃபைனரிஸ் டிவிஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைன்ஸ் டிவிஷனில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் அசிஸ்டன்டில் எலக்ட்ரிக்கல் புக் கேட்டகிரி மெக்கானிக்கல் கேட்டகரி அண்டு டிஎன்ஐ கேட்டகிரி அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வேக்கன்சீஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எஸ்ஆர்பிஎல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பைப்லைன் டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல மூணு வேக்கன்சிஸ் சொல்லின்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டண்டில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் கேட்டகரி ஸோ இதிலெலாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஃபைனரிஸ் டிவிஷனில் இருக்க ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் ப்ரொடக்ஷன் போஸ்ட்டுக்கு நீங்கள் த்ரீ இயர்ஸில் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இது ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபுள் அல்லது த்ரீ இயர்ஸ் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேத் கெமிஸ்ட்ரி இன்டெர்ஸ்டியல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டென்ட்லேயே பின் யூ டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா த்ரீ டிஎஸ் டிப்ளமோல மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிகலோ அல்லது டிப்ளமாலேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அல்லது டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் டூ இயர்ஸ் வந்து கோர்ஸ் டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் பிஎஸ்சியில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே அதோட பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்டில் பிஎன் யூ அண்ட் எம் இந்த கேட்டகிரில போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு த்ரீ இயர் டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எ இந்த கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபுள் ஜூனியர் இக்வாலிட்ட கண்ட்ரோல் அனாலிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அல்லது மேத்தமெட்டிக்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டென்டில் ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அவங்க கேட்டிருக்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் உங்கள் கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் டிவிஷன்ஸில் இருக்க வேகன்சிஸ் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ஸோ இன்ஜினியரிங் அசிஸ்டன்டில் டிஎன்ஐ கிரேட் ஃபோர் ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கனா நீங்கள் த்ரீ இயர் ஃபுல் டைம் டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸோ அது ரெவன்த்தாக என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கங்களோ அதில் நீங்கள் த்ரீ இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஓகேங்களா அதே மாதிரி டிஎன்ஐ அண்ட் கிரேட் ஃபோர் இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் முடிஞ்சிருந்தாலும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் டெக்னிக்கல் அட்டண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த கேட்டகரியில் ஐடிஐ கோர்ஸ் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அல்லது நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஏதாவது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு அல்லது என்சிவிட்ட எஸ் சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட்டு கோடு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு சில நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே கேட்கலவங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு பதினெட்டுலேருந்து இருபத்தறுபது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சிஎஸ்டினால் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசினால் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே வந்து அறிவிச்சிருக்காங்க பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் ஜெனரலாக இருந்தால் டென் இயர்ஸு எஸ்சிஎஸ்டினால் ஃபிஃப்டீன் இயர்ஸு ஓபிசினால் தேர்ட்டின் இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அல்லது ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும் அல்லது ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாமே வந்து சிபிடியில் வர்ற மார்க் வந்து எடுத்துப்பாங்க அதேமாதிரி சி ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் குவாலிஃபையிங் நேச்சரில் தான் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடய சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அலவன்சஸ் சாலரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னாச்சு இருபத்தையாயிரத்துலேருந்து ஒரு ஒரு ஐயாயிரம் வரைக்கும் இருக்கும் அது இல்லாமல் நிறைய அலவன்சஸுமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஏ டூஜிட் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமையுமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரஸ்டடா இருக்கு அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து இப்போ ரீசெண்ட்டாக ரிக்ரூட்மெண்ட் இருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜு ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன் வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் இயர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க க்ளிக் இயர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்ருக்கு இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்